விவேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ்லேருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9361027132. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிகாம் வெர்சஸ் பிபிஏ, இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிகாம் பிபிஏ 12th முடித்ததுக்கப்புறமே நார்மலாக வந்து, அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பிகாம் சூஸ் பண்ணலாமா இல்லை பிபிஏ சூஸ் பண்ணலாமா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், ஸோ ரெண்டும் வந்து என்னது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு, பிகாமில் என்னென்ன வரும், பிபிஏல என்னென்ன வரும், ஸோ எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து என்னென்ன சூஸ் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிபிஏ, இதோட ஃபுல் ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிகாம், இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷனும் 3 இயர்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் காமர்ஸ் செஷன் அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த பிகாம் தான் படிக்கணும். ஓகே, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 12th அப்புறம் மட்டும் இல்லாமல் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறமே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது, நம்ம என்னென்ன இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு, 12th அப்புறம் பிகாம் சூஸ் பண்ணுறதா இல்லை பிபிஏ சூஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பிபிஏ படித்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன், இது மூணு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிகாம், பிகாம் படித்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி, அதாவது ஒரு சிஏ என்ன சொல்கிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான துறைகளுக்கு நீங்கள் வந்து ஜாப்க்கு போகலாம். ஸ்பெஷலாக சிஏ அண்ட் எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக ஜாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதை நீங்கள் படிச்சிட்டோம், இதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குது, அதாவது இந்த ரெண்டு கோர்ஸ்க்கு உண்டான ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ பிபிஏ படிச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ பண்ணலாம், அண்ட் பிகாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எம்காம் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக எம்பிஏ பண்ணலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இதில் எது ஈஸியான கோர்ஸ், எது படித்தா நாங்கள் ஈஸியாக வேலைக்கு போக முடியும், கஷ்டப்படாமல் படிக்கணும் அப்படின்னா, இப்போ பிகாம்க்கு நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பிபிஏக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பிகாம்க்கு வந்து ஓகே நாங்கள் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படிங்களா, ஸோ பிபிஏக்கு வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் பிபிஏ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு இந்தந்த சப்ஜெக்ட் படித்தா நீங்கள் வந்து பிபிஏ எடுக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருந்தா கூட, அதாவது 12th வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து பிபிஏ எடுக்கலாம். ஓகே, ரெண்டு பேருமே, ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த மார்க்கெட்டிங்கை வந்து படிக்க முடியும், அதாவது இந்த பிபிஏ கோர்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த பிபிஏக்கு வந்து +1 +2 இந்த கோர்ஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா, இந்த பிபிஏ கோர்ஸில் வந்து மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிகாமை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அண்ட் இந்த ரெண்டு கோர்ஸில் எந்த கோர்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த பிகாம் பிபிஏ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பட் பிகாம் கம்பேர் பண்ணும்போது பிபிஏ வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பிகாமில் வந்து மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ஸ் வரும், பட் பிபிஏல வந்து ஃபுல்லாக வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நம்ம பிபிஏ சூஸ் பண்ணலாமா இல்லை பிகாம் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டு ஒரு ஜாப் போகிறதுக்கு விவேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ் சார்பாக எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டில் இந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9361027132. Thank you so much for watching.